இதற்கு முன் நாம் பார்த்தது நம் சினிமா நம் நாட்டை அழிக்கும் வகையில் எவ்வாறு கையில் வைத்துள்ளது என்பதை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது நம் நாட்டின் வளர்ச்சியை எவ்வாறு அழிக்கும் வகையில் மீடியாவை தன் கையில் வைத்திருக்கும் என்பதையும் அதிலிருந்து நாம் எவ்வாறு விழிப்புணர்வாக இருப்பது என்பதையும் பார்ப்போம். மீடியா என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? தொலைக்காட்சி செய்தியிலும் செய்தித்தாள்களிலும் நம் நாட்டிலும் நம் மாநிலத்திலும் நம் மாவட்டத்திலும் நம் ஊரிலும் நடக்கும் உண்மை செய்திகளை அப்படியே மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மீடியா தொலைக்காட்சி செய்தியிலும் செய்தித்தாள்களிலும் வரும் செய்திகளை அப்படிப்பட்ட தொலைக்காட்சி செய்தியிலும் செய்தித்தாள்களிலும் வரும் செய்திகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக பொய்யான செய்திகளை பரப்பும் வகையில் இரண்டு சமுதாயத்திற்கு இடையே பிளவை ஏற்படுத்தும் வகையில் சினிமாவை பார்த்து செய்யும் அளவிற்கு மீடியாவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது சினிமா. சில மீடியாக்களை நம் நாட்டு மக்களையும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அழிக்க தூண்டுகிறது. இப்படிப்பட்ட ஊடகங்கள் பணத்துக்காக மட்டுமே ஊடகம் நடத்துகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் நம் நாட்டை சார்ந்தவர்கள் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, இப்படிப்பட்டவர்கள் கைப்பர் போலான் வழியாக நம் நாட்டிற்கு வந்து நம் நாட்டை அழிக்க துடிப்பவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தீவிரவாதிகள் தான். இப்படிப்பட்டவர்கள் இந்தியாவின் எதிரி என்பதை மக்களாகிய நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரிப்பா, இப்படி எல்லாம் நம் நாட்டில் வந்துருச்சு, நடக்குது, நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுவது? ஒரு மீடியா நினைத்தால் நம் நாட்டை வல்லரசாக ஆக்க முடியும். ஒரு மீடியா நினைத்தால் நம் நாட்டின் அரசை திருத்த முடியும். ஒரு மீடியா நினைத்தால் நம் நாட்டின் அரசியல்வாதிகளின் கடமையாகிய மக்களுக்கு உதவி செய்வது மற்றும் சேவை செய்வது ஆகிய கடமைகளை செய்ய வைக்க முடியும். ஒரு மீடியா நினைத்தால் நம் நாடை ஊழல் இல்லாத நாடாக மாற்ற முடியும். ஒரு மீடியா நினைத்தால் நம் நாட்டில் உள்ள காவல்துறையை அவர்களின் கடமையாகிய மக்களை காவல் மற்றும் பாதுகாக்க வைக்க முடியும். ஒரு மீடியா நினைத்தால் தற்போது நம் நாட்டில் நடக்கும் பாலியல் வன்கொடுமையை தடுக்க முடியும். ஒரு மீடியா நினைத்தால் நம் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரையும் நிம்மதியாக வாழ வைக்க முடியும். மீடியா என்பது நம் நாட்டு இராணுவத்திற்கு சமம். நம் நாட்டு இராணுவ வீரர்கள் நம் நாட்டுக்காக போராடி தன் உயிரை தியாகம் செய்கின்றனர். அதுபோன்று நான் சொன்ன அனைத்தையும் நடைமுறையில் செயல்படுத்தி கொண்டு வந்த கௌரி லிங்கேஷ் போன்ற பல பத்திரிகை நிபுணர்கள் தன் உயிரையே தம் நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கின்றனர். இப்போ நான் சொன்ன அனைத்தையும் செய்ய தகுதி படைத்த ஒரே சக்தி மீடியாக்கள் தான். தன் தகுதி என்னவென்றே தெரியாமல் மீடியாக்களாகிய நீங்கள் இருப்பது சரியா? அப்படிப்பட்ட மதிப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள். நம் நாட்டின் ஆறு தூண்களான ஹிந்து சமயம், முஸ்லிம், கிறிஸ்டின், ஜெயின சமயம், புத்த சமயம், சீக்கிய சமயம் ஆகிய ஆறு தூண்களில் ஒரு தூணை மட்டும் உடைக்க நினைப்பது சரியா? இது மீடியாவை பார்த்து நான் கேட்கும் கேள்வி. இப்படி செய்வதால் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தை நம் நாட்டு மக்கள் கேவலமாக விமர்சிக்கின்றனர். எப்படி என்றால் விபச்சார ஊடகம் என்றும், சினிமா கூத்தாடிகளின் வாட்ச்மேன் என்றும், அரசியல்வாதியின் அடிமை என்றும், தீவிரவாதிகளின் கைக்கூலி என்றும் குறிப்பிட்ட சில ஊடகங்களை நம் நாட்டு மக்கள் கேவலமாக விமர்சிக்கின்றனர். இதற்கு காரணம் மீடியாக்களாகிய நீங்கள்தான். மீடியாவாகிய நீங்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டாலே நம் நாடு வல்லரசு நாடாக ஆக வாய்ப்புள்ளது. மீடியாக்களாகிய உங்கள் சக்தி என்னவென்று நம் நாட்டிற்கு காண்பிப்பதற்கு நான் சொன்ன அனைத்தையும் செய்ய முயற்சி செய்யுங்கள். மீடியாவாகிய நீங்கள் உண்மையின்படியும் மனசாட்சியின்படியும் நம் நாட்டிலும் நம் மாநிலத்திலும் நம் மாவட்டத்திலும் நம் ஊரிலும் நடக்கும் அனைத்து செய்திகளையும் அப்படியே உண்மையாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்புங்கள், செய்தித்தாள்களில் பதிவிடுங்கள். இப்படி செய்தாலே மீடியாவாகிய நீங்கள் விழிப்புணர்வு அடைந்து விடுவீர்கள். மீடியாவாகிய நீங்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் நம் நாடே வல்லரசு நாடாக ஆகிவிடும். மக்களாகிய உங்களுக்கு சொல்வது, சினிமா நம் நாட்டின் எதிர்காலத்தையும் நம் மக்களின் எதிர்காலத்தையும் கையில் வைத்துள்ளது. இதிலிருந்து நாம் எப்படி நம் நாட்டு மக்களின்
எதிர்காலத்தை கைப்பற்றுவது என்பதை பற்றி பார்ப்போம். இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊடகத்திலிருந்து அதாவது மீடியாவிலிருந்து நாம் எவ்வாறு விழிப்புணர்வு அடைய போறோம் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் என்றுதான். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தற்போதைய நிலைமைகளை உண்மையாகவும் மனசாட்சியின்படியும் செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது இல்லை. இதிலிருந்து நாம் எவ்வாறு விழிப்புணர்வு அடைவது? ஊடகமானது உங்களை பயத்திலும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளும் தான் வைத்திருக்கும். பிறகு எக்காலத்திலும் மக்களாகிய நீங்கள் விழிப்புணர்வு அடைய முடியாது. தொலைக்காட்சி செய்தி மற்றும் செய்தித்தாள்களை பார்த்தால் மட்டும்தான் இந்நாட்டில் நடக்கும் செய்திகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை காலம் காலமாக சினிமா நம்மளை நம்ப வைத்திருக்கின்றது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்த அதாவது பழைய சினிமாக்களை பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பான், நியூஸ் பேப்பர் அதாவது செய்தித்தாள்களை போடுற மாதிரி காமிச்சிருப்பான், அதை எடுக்கிற அந்த செய்தித்தாள்களை எடுக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பான், அந்த செய்தித்தாள்களை படித்துக்கிட்டு இருக்க மாதிரியும் இந்த மாதிரி சினிமா ஆரம்பிக்கிறது முன்னாடி காமிப்பான். தொலைக்காட்சி செய்தி பார்க்குற மாதிரி அந்த டிவி அந்த தொலைக்காட்சியை காட்டுற மாதிரியும் சினிமாவை துவங்கியிருப்பான். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கிறேன், என்னால் தொலைக்காட்சி செய்தி மற்றும் செய்தித்தாள்களை பார்க்காமல் இருக்க முடியாது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், தொலைக்காட்சி செய்தி மற்றும் செய்தித்தாள்களை பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒரு அது மன நோயாகவே இருக்கின்றது. இந்த மனநோயை மக்களாகி நம்மிடம் கொண்டு வந்தது ஒரு சினிமா. இந்த நோயின் மூலம் உங்கள் மக்களாகிய உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் உங்களுக்கே தெரியாமல் வருகிறது. அந்த தொலைக்காட்சி செய்தி மற்றும் செய்தித்தாள்களின் மூலம் மக்களாகிய உங்களுக்கு ஏற்படும் கெடுதல்கள் என்னவென்றால், மன நிம்மதி இல்லாமல் போகும், மன கஷ்டம் ஏற்படும், ஹை சுகர், ஹை பிரஷர், ஹார்ட் அட்டாக் மற்றும் உயிரிழப்பு ஆகியவை கண்டிப்பாக நடக்கும். உங்கள் உடல்நலத்தையும் மற்றும் விழிப்புணர்வாக இருப்பதற்கும் நான் சொல்வதை செய்தாலே போதும் மக்களே. இந்த தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களில் வரும் செய்திகளை பார்த்து நாம் என்ன செய்ய போறோம்? மிஞ்சி மிஞ்சி போனால் அடுத்தவர்களை குறை கூறுவதற்கும், அடுத்தவர்களை திட்டுவதற்கும், தன்னை தானே கோபப்படுத்துவதற்கும் தான் பயன்படுகும். இந்த தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களில் வரும் சம்பவத்தையும் செயல்களையும் திருத்த முடியுமா, இல்ல மாற்றதான் முடியுமா? இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் என்றால், மக்களாகிய நீங்கள் தொலைக்காட்சி செய்தி மற்றும் செய்தித்தாள்களை பார்க்காதீர்கள். இதன் மூலம் உங்கள் உடல்நலத்தையும் உங்கள் எதிர்காலத்தின் சந்ததிகளின் உடல்நலத்தையும் காக்க முடியும். இப்படி செய்தாலே போதும் மக்களாகிய நீங்கள் தொலைக்காட்சி செய்தி மற்றும் செய்தித்தாள்களின் மூலம் இவ்வாறே விழிப்புணர்வு அடைய முடியும். அடுத்து யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் ஆகிய நாம் அனைவரும் நான் சொன்ன அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும். நம் நாட்டு நலனிற்காகவும் நம் நாட்டு மக்களுக்காகவும் இதை செய்தாலே போதும். தொலைக்காட்சி செய்தி மற்றும் செய்தித்தாள்களை தன் கடமையை செய்ய வைக்க தூண்ட வேண்டும்.